அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 26/11/2023 ஞாயிற்றுக்கிழமை, பரணி நட்சத்திரம். மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமிதம் ஏற்படும் நாள். பலரின் மதிப்பை பெற்றால் பெருமிதம் வரத்தானே செய்யும். அந்த பெருமிதம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விளம்பரம் செய்தாலும் விலை போகவில்லையே என்ற கவலை இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் செலவு, அசுப விரயம் இன்று ஏற்படலாம். கவனம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் இன்று ஏற்படும். உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு சுப விரயம் இன்று உங்களுக்கு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது என்றோ கெட்டது என்றோ எதையும் காட்டவில்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு. இதனால் மனதிலே மகிழ்ச்சி பொங்கும். நல்ல நாள் இந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி என்றோ தோல்வி என்றோ தோஷம் என்றோ யோகம் என்றோ எதையும் காட்டவில்லை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் சற்று வெறுமை அடையும். எதிர்பார்த்த நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு கூட சரியாக நடக்காத காரணத்தால் மனதிலே ஒரு வெறுமை இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள். நினைத்த காரியம் நினைத்தபடி முடிந்தால் உற்சாகம் தானே வரும். அந்த உற்சாகத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று ஏமாற்றம் காத்திருக்கிறது. கிடைக்கும் என்று நம்பியோ அல்லது ஏன் வரவில்லை என்று எண்ணியோ ஒரு ஏமாற்றம் இன்று உங்களுக்கு வர காத்திருக்கிறது. கவனம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கூடும் நாள். ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்வீர்கள்.
ஏற்கனவே பெற்றிருந்தால் தக்க வைத்து கொள்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலரது கேள்விகளுக்கு, சிலரது நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல இன்று உங்களால் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இடையூறுகள் வருகின்றன. எப்படி சமாளிப்பது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துன்பங்கள் வரும், எளிதாக விளக்குவீர்கள். இன்றைய தினம் அந்நியர் உதவி உங்களுக்கு பெரிதும் உதவும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் மனக்கசப்பு தோன்றும் நாள். ஒழுங்காக நீங்கள் பழகவில்லையோ அல்லது பழக வேண்டியவர்கள் பழகவில்லையோ எப்படியோ ஒரு மனக்கசப்பு தோன்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் பெற்றிருக்கின்ற உறவெல்லாம் நாம் செய்த பாக்கியம் என்று நீங்கள் கருதுகின்ற அளவுக்கு உறவுகளால் உங்களுக்கு நன்மை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நாடி செல்லாவிட்டாலும் அது உங்களை தேடி வருகிறது. கவனம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் நாள். உறுத்தி கொண்டிருந்தது ஒரு தொந்தரவு, வருத்தி கொண்டிருந்தது உங்களை, அது போன்ற ஒன்று உங்களை விட்டு அகன்றால் எப்படி இருக்கும்? இதை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புமிக்க ஒரு செயலை செய்த பின்பும் அதற்குண்டான மதிப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மனம் காயப்படும். அந்த காயம் இன்று உங்களுக்கு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கிடைக்கும் நாள். இன்று பலரின் புகழுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். அந்த அளவுக்கு ஒரு செயலை, வெற்றிகரமான செயலை செய்வீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு செயலை செய்து அந்த செயலால் திருப்தி ஏற்பட்டால் நல்லதுதானே. அந்த திருப்தி இன்று உங்களுக்கு ஏற்படும். நல்லதை செய்யும் நல்ல நாள் இந்த நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் உறக்கச் சொன்னாலும் உங்களது பேச்சு நியாயமான எதிர்பார்ப்பு ஒன்று நடக்காது அல்லது தாமதித்து நடக்கும்.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். ஏதேனும் ஒன்றை பெற வேண்டும் என்று எண்ணி நீங்கள் முயற்சிப்பீர்கள், அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சியை மிகவும் மும்முரமாக செய்வீர்கள். இன்று நன்றாக நேரம் ஆன பிறகு இவ்வளவு நேரம் நாம் செய்தது வீண் முயற்சி என்று தெரிய வரும். எச்சரிக்கை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்மையான பேச்சால் உண்மையான அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். நல்ல நாள் இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களிடம் ஒரு வார்த்தை பேசுகின்றீர்கள், அந்த வார்த்தை அவர்களுக்கு பிடிக்காது. இது இன்று நடக்கும் கவனம். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.